ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலக்கடலை. நிலக்கடலை வந்து எப்படி வந்து நம்ம பருக்கலாம் அப்படின்ட்டு பாக்கலாம். பச்சையா நிலக்கடலை வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டே ஃபுல்லாவே நீங்க வெயில்ல வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி சவுண்ட் வரும். இது தொட்டாலே உங்களுக்கு தெரியுங்களா, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வறுக்கணும். ஓகே, நான் வந்து வாங்கி ஒன் டே ஆச்சு, நல்லா வெயிலில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக மார்னிங் போட்டு ஈவினிங் டே எடுத்தேன். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி வறுக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இப்படி மணல் போட்டு வச்சுருக்கேன். வெறும் வடை சட்டியில் போட்டு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும் நிலக்கடலை. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக மண் எடுத்துக்கோங்க, மணல் எடுத்துக்கோங்க. அதாவது செடி இந்த மாதிரி ஏதாவது வளர்த்துற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மணல் பார்த்து எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆன உடனே நம்ம நிலக்கடலையை இதில் சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த மணலோட சூட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் நிலக்கடலை வறுபட்டுரும். அதாவது தீயவும் செய்யாது, அதாவது தீஞ்சும் போகாது நிலக்கடலை. சூப்பராக இருக்கும். இது சூடாகட்டிப்போம். ஓகே, மணல் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சேர்த்திப்போம். அதாவது இதெல்லாம் என் பசங்க பண்ண வேலை, எடுத்துடலாம். ஓகே, இப்போது இதை ஹீட் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா வெயிலில் போட்டிங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு மொறு மொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சூடு பண்ணுங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மணல்லையே. இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வறுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சூடாயிடுச்சு. அவ்வளோதான், நான் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா அந்த மணலில் திருப்பி விட்டுட்டே இருந்தேன். அதனால் உங்களுக்கு நல்லா சலசலன்னு சவுண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வரணும். அதே மாதிரி ஒரு கல்லை எடுத்து நல்லா இப்படி உடச்சி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்படி இதாகுதுன்னு, இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். வேறு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒரு சவுண்ட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்து உடையணும். இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா கல்லை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி தான் கடலையே வறுக்கணும். ஃபுல்லாகவே வறுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு நம்ம கடலை. ரொம்ப தீய விடாமல் மணல் போட்டு வருங்க. இந்த மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் போல் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தேன். இந்த மணல் சூடுலேயே நல்லா உங்களுக்கு கல்ல சூடாயிரும். வெறும் சட்டியில் போட்டிங்கன்னா கருகிடும். இந்த மாதிரி மணல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அப்பப்போ நீங்கள் எடுத்து கல்லை இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து உங்களுக்கு வா சுடுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உடையணும், அந்தளவுக்கு உங்களுக்கு சூடாயிடணும். பார்த்தீங்கன்னா சுடுது, சுடுது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் கடலை என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள், நல்லா உங்களுக்கு சூடாயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.